இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோயிலில் வந்து சாமி சிலையெல்லாம் வந்து திருட்டிட்டு போயிட்டாங்க. திருட்டிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வந்துருக்கு. அந்த கனவுகளெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு போச்சு, நம்ம சாமி சிலையை வந்து தூக்கிட்டு வந்ததுனால பல கோடிக்கணக்கான மதிப்பு அந்த சிலைகள்லாம் தூக்கி வந்ததுனால தான் நம்ம கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன அவங்க என்ன பண்ணாங்க, நேரம் அந்த சிலைகள் எல்லாமே வந்து மூட்டையை கட்டி கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரி வீட்டு வாச சாக்கு பையில் போட்டுட்டு போயிட்டாங்க. பூசாரி வந்து திறந்து பார்த்தா காணாமல் போன அத்தனை சிலைகளும் அவர்களுக்கு கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்களா, அதில் ஒரு லெட்ரு எழுதி வச்சுருந்தாங்களா, எங்களுக்கு வந்து கனவாக வந்து கெட்ட கனவாக வந்து கடவுளையும் எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் தெரியாமல் இந்த சிலையை திருப்பிக்கிட்டோம், திருப்பி கொண்டு நாங்களே வந்து வச்சுட்டோம், இதை கொடுத்துட்டோம், கோயிலில் வச்சுருங்க, கடவுள்கிட்ட சொல்லி எங்களை மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து அதை எழுதி வச்சுட்டு அவங்க யாருன்னு தெரியல ஆனால் போயிட்டாங்களாம். இதுவே என்ன தெரியுதுன்னா, கடவுள் வந்து சில பேருக்கு தண்டனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு தெரியுது. எப்படியோ அவங்க வந்து மனசு திரும்பி வந்து கடவுளுடைய சிலையை வந்து கொடுத்து வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பிடிச்சி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.